ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டூர் பிளானர். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா, காரைக்கால்ந்து வேதாரண்யம் கோடியக்கரை நோக்கி ஒரு பயணம் மேற்கொள்ள போகிறோம். கோடியக்கரையில் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஈசிஆர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஈசிஆர் ரோடுன்னு சென்னை டு பாண்டிச்சேரி மட்டும் ஈசிஆர் ரோடு இல்லை, சென்னை டு தூத்துக்குடி, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து திருச்செந்தூர் அப்படியே வந்து கன்னியாகுமரி வரை கூட ஈசிஆரை மாற்றிடுவாங்க. ஆக்சுவலாக ரோடு இருக்குது, ஈசிஆர் ரோட்லேயே வந்து ஈசிஆர் கோஸ்டல் ரோடே வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. இது வந்து ஈசிஆர் வந்து தூத்துக்குடி போகிற ரோடு, இது காரைக்காலேருந்து தூத்துக்குடி போகிற ரோடு. அதே மாதிரி சென்னை டு பாண்டிச்சேரி இருக்குது, பாண்டிச்சேரி டு காரைக்கால், காரைக்கால்லேருந்து இந்த ரோடு வந்து நாகப்பட்டினம் வழியாக ஈசிஆர் வேளாங்கண்ணி அந்த சைடில் போயிட்டு அப்படியே தூத்துக்குடி வரைக்கும் போகும். இந்த ரோடு வந்து ஃபோர் லைன் ஆக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சென்னை டு தூத்துக்குடியே வந்து ஈசிஆர் ஃபுல் ஃபோர் லைன் ப்ராஜெக்ட் வந்து நடக்க போகுது, நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக வந்து பாண்டிச்சேரி டு காரைக்கால் வந்து ஃபோர் லைன் போட்டுட்ருக்காங்க, அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது இந்த ரோட்டை வந்து ஃபோர் லைன் ஆக்கிட்டு இருக்காங்க, ஆக்கிடுவாங்க சீக்கிரம். அந்த வேலைலாம் நடந்துட்டுருக்காங்கங்க, பாலைலாம் கட்டிகிட்ருக்காங்க. இப்போ ஏற்கனவே வந்து நல்ல ரோடாக தான் இருந்துச்சு, ஒரு பஸ்ஸு போயிட்டு வர மாதிரியாக தான் டபுள் லைன் இருந்துச்சு, இப்போ வந்து ஃபோர் லைனை மாற்றிட்டுருக்காங்க. இது தாங்க நாகப்பட்டினத்தோட லைட் ஹவுஸ். இது இந்த லைட் ஹவுஸ் வந்து பெரிய லைட் ஹவுஸ், இது வந்து பழைய காலத்து போர்ட் சிட்டி, அதனால இந்த லைட் ஹவுஸ் வந்து மற்ற லைட் ஹவுஸோட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் பீச், ஃபேமஸான லைட் ஹவுஸ், பெரிய லைட் ஹவுஸ். இது சின்ன வயசுலேருந்து நிறைய வாட்டி நான் அந்த சைடு வந்திருக்கேன். அப்போல்லாம் கடல் கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு, இப்போ தண்ணி உள்ளே வந்திருக்கு. இந்த சைடில் வந்து ஈஸ்ட்டு கோஸ்ட்டில் நிறைய வாட்டி நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், கொஞ்சம் கடல் வந்து கொஞ்சம் உள்ளே வந்திருக்கு. முன்னாடியெல்லாம் வந்து மணல்ல வந்து ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும், இப்போ கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. சூப்பரான ரோடு, ரெண்டு சைட்லையும் வயல்கள்லாம் சூப்பராக இருக்குது, பனை மரங்கள்லாம் நடுவில் இருக்குது. இந்த ரோடெலாம் இப்படியாக இருந்தால் சூப்பராக இருக்கும், இங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக, ஏன்னா அது வந்து
டைரெக்டாக போய் வேதாரண்யத்தோடு இந்த ரோடு, வேதாரண்யத்தோடு இந்த ரோடு முடிஞ்சிடும். அங்கே ரைட்டில் கட்டான ரோடு தான் வந்து ஈசிஆர் ரோடு, அதுதான் தூத்துக்குடி வரைக்கும் போகும். ஸோ அதனால் இந்த ரோடெல்லாம் இப்படியே தான் இருக்கணும், நல்லாயிருக்கும். அப்போ தான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புஷ்பவனம்னு சொல்லி ஊர். இந்த ஊர் கொஞ்சம் ஃபெமிலியரான ஊர் தான். ஏன் அப்படின்னா, எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க புஷ்பவனம் குப்புசாமி, பின்னணி பாடகர், நாட்டுப்புற பாடல்கள் நிறைய பாடுவார்ல, அவரோட ஊர் தாங்க இது. அங்கே தான் நான் நிற்கிறோம். இது பேக் வாட்டரா இல்லை ஆறானு தெரில, சர்ச் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து வேதாரண்யம் போகிற வழியில் செம்போடுன்னு ஒரு ஊர் இருக்குது, அதில் லெஃப்ட் எடுத்தோன்னே, லிஃப்ட் எடுத்த உடனே அந்த இடம் இருக்குது. அந்த ரோட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இது ஆறு மாதிரி போயிட்டுருந்துச்சி. சரி என்னடான்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்து வந்தால் ஒரு பாலம் இருக்குது, அதை தாண்டி வந்தால் இந்த இடம் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த இடம். வேதாரண்யம் பீச் போகிற ரோடுங்க இது. ரெண்டு சைட்லேயும் வந்து காலியான இடமா இருக்குது, ஆனால் அங்கெல்லாம் தண்ணி நிற்கும். தண்ணி நின்றுச்சுன்னா, தண்ணி நின்றுருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். டிஃப்ரெண்ட்டான இடமா இருக்குது இந்த இடம். ரோடு நல்லா போட்டு வச்சுருக்காங்க, ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி ரோடு இருக்குது. நல்லா காற்றடிக்குது, சூப்பராக இருக்குது இந்த இடம். வாங்க மக்களே, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வாங்க, வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்க, எல்லாம் சூப்பராக இருக்குது. நான் பண்ண பக்கத்தில் இந்த மாதிரி இடம்லாம் பயங்கரமாக இருக்குது. கடல் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ரோடு நிறைய பீச்சுக்குள்ளே போயிடும் போல. ரோடு நல்லா தான் இருக்குது. அங்கே ஒரு கார் நிற்குது, அதனால தான் நான் அங்கே கிளம்பி போகலான்ருக்கேன், இல்லாட்டி நான் முன்னாடி பார்க் பண்ணிடுவேன். கடல் கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னன்னு தெரில, ஒரே மண்ணு திட்டு மாதிரிலாம் இருக்குது. இது ஒரு ஃபாரஸ்டான ஏரியா. இங்கே ராமர் பாதம்னு ஒரு போர்டு போட்டிருந்துச்சி, ஒரு படிக்கட்டு இருந்துச்சு, அதில் போனால் கோயில் இருக்குது போல். நான் போல போகிற வழியில் அந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா குரங்குங்க ஆரம்பிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு இறங்கி போகல, திருப்பி வரும்போது பார்க்கலாம். இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரில, எதுவும் போயிட்டே இருக்குது. காடு, காடுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. லெஃப்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணல் திட்டு மாதிரி தெரியுது, பார்க்கலாம். ரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம போக வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க. என்ன கவலை, மக்கள்லாம் போயிட்டு இருக்காங்க, எங்கேயோ ஊர் இருக்கும் போல் பின்னாடி கடைசியில். பார்ப்போம், போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. இந்த ரோட்டில் வந்து திருத்துறைப்பூண்டியிலேருந்து அகஸ்தியம்பள்ளி, இதுக்கு முன்னாடி ஒரு ஊர் பார்த்தேன் அகஸ்தியம்பள்ளின்னு சொல்லிட்டு, வேதாரண்யத்துலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் இருக்கும். அது வரைக்கும் ட்ரெயின் போகும். அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தா கூட எனக்கு தெரிய மாட்டேது. ERL.in போய்ட்டு நான் ஸ்டேஷன் கோட்லாம் போட்டு பார்ப்பேன், எங்கேருந்து எங்கே ட்ரெயின் அந்த மாதிரிலாம். அதில் பார்த்தா கூட அந்த ட்ரெயின் இன்ஃபர்மேஷன் வரல. ஆனால் திருத்துறைப்பூண்டியிலேருந்து அகஸ்தியம்பள்ளின்னு சொல்லி ஒரு ரூட் இருக்குது, அந்த ரூட்டில் வந்து ட்ரெயின் போயிட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. கேட் கீப்பர்கிட்ட கேட்டேன், திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ட்ரெயின் ஓடுமா, ஒரு வாட்டி போயிட்டு ஒரு வாட்டி வருமா. அவ்வளோ இந்த ட்ரெயின் ரூட் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. இதோட வந்து மற்ற ஊருக்கெலாம் கனெக்ட் ஆகலை. திருத்துறைப்பூண்டி வந்து பெரிய ஸ்டேஷனும் இல்லை, அங்கேருந்து கிளம்பி அகஸ்தியம்பள்ளி வரைக்கும் வருது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ரூட்டு தான் நினைக்கிறேன். அது பார்க்கலாம், ஒரு வாட்டி வந்து வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கூட பார்க்கலாம். அந்த ட்ரெயின் எதுக்கு ஓட்டுறாங்க என்னன்னு போய் கூட பார்க்கலாம். கோடைக்கரை 5 கிலோமீட்டர் போட்டிருக்கு, 5 கிலோமீட்டர் வரைக்கும் ரோடு இப்படி தான் இருக்குமே தெரில, பார்ப்போம். கோடைக்கரை பீச் வந்தாச்சு. இதுதான் அந்த கோடிக்கரை கிட்டத்தட்ட. இதுதான் இது ஒரு டிப்பு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ரொம்ப கிட்ட, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 30 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும் ரேஞ்சு. மண்ணிலே நம்ம வந்து கார் எடுத்து வரலாம் கடல் பக்கத்தில் வரைக்கும்.
ஏன்னா ஈரமாக இருக்குது, ஈரமாக இது ரொம்ப மணல் இல்லாமல் அது ஈரப்பதமாக இருக்கனால வண்டி ஓட்டிட்டு வர முடியுது. வெயில் காலத்தில் மேபி வர முடியாது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பீச் ஓட்டி ஓரத்துலேயே வந்து டூ வீலர்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க, தூரத்தில் போயிட்டுருக்காங்க. கடல் தான் ஏற்கனவே வந்து வேதனை கடலில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த கடல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மணல் கலந்த மாதிரி இருக்குது. அங்கே தூரத்தில் வந்து ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, அங்கே போக முடியுமா பக்கத்தில் போக முடியுமான்னு தெரில. மண்ணுக்குள்ளே போகிறாங்க கார்லாம் எடுத்துக்கிட்டு, போய் பார்ப்போம். கேரளாவில் வந்து வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம், பீச்சு பக்கத்தில் போய் டிரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி கரையோரத்தில். நம்ம அவ்வளோ தூரம் போக முடியல, அங்கெல்லாம் வந்து ரொம்ப சேராக இருக்குது. ஆனால் பீச்சு பக்கத்தில் வந்து கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி டிரைவ் பண்ணி பார்க்கலாம். அங்கே ஒரு கார் டிரைவ் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் நானும் அப்படியே இந்த சைடில் போய் பார்க்கலான்னு. அங்கே ரோடு இருந்துச்சுன்னா அப்படியே ஏறி போகலாம், அப்படியே எவ்வளோ தூரம் போதும், நல்ல ரோடாக இருந்தால் போய் டிரைவ் பண்ணிட்டு அப்படியே வர வேண்டியதான். பாருங்கள் மக்களே, ஃபோர் வீல் டிரைவாக இருந்தால் நம்ம ஈஸியாக போயிட்டு வரலாம். இது நம்ம வந்து சாதா இதுதானே, ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மட்டும்தான். ரியர் வீல் டிரைவ்னு ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வீல் சுற்றும், அந்த இதில் கூட நம்பி போகலாம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார்லலாம் வந்து போகிறது கஷ்டம், மணலில் போய் மாட்டிக்கும், அவ்வளோதான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே போக முடியாது, திருப்பிக்கலாம். நல்லா ஃபிஷிங் இதாக இருக்குது, நிறையா மீன் பிடிச்சிட்டு வருவாங்க போல, நல்ல மீன்லாம் வந்து வாங்கலாம் இங்கே. இந்த இடம் லேண்ட்ஸ்கேப்பே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா கடல் இருக்குது, பக்கத்தில் வந்து மண் ரோடு இருக்குது. கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா வந்து காடு மாதிரி தான் இருக்கும், எல்லாம் பேக் வாட்டர்ஸில் இருக்க லேக் மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பேர்ட்ஸ் சாங்சுரி, பறவைகள் சரணாலயம். தண்ணிலாம் நின்றுச்சுன்னா நல்லா பறவைகள்லாம் வரும்னு சொல்லுவாங்க. தண்ணி இப்போ நிற்கல ரொம்ப, நம்ம தண்ணி நிற்கும் போது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அது எப்போ நிற்கும் என்னன்னு தெரில, தெரிஞ்சவனா அப்டேட் பண்ணுறேன். ஓகே மக்களே, திருப்பி ரோடை பிடிச்சி போக வேண்டியதான், காட்டு வழி பயணம். லெஃப்ட் சைடில் லைட் ஹவுஸ் இருக்குது, ரோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். போகலாம், ஒரு கார் போயிருக்கு. அது பெரிய லைட் ஹவுஸ், ஏன்னா அது பழைய காலத்து துறைமுகம், அது அதனால் அந்த லைட் ஹவுஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். இது வந்து சின்ன சின்ன லைட் ஹவுஸ் தான். பெரிய லைட் ஹவுஸாக இருந்தால் ஏர் நின்று பார்த்தா ஸ்ரீலங்கா கூட தெரியலாம், ஆனால் சின்னதாக தான் இருக்குது. லைட் ஹவுஸ்லாம் பார்க்குறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா 3 to 5, ஈவினிங் மட்டும் தான் அலோடு. வெப்பன்ஸ் ஆர் நாட் அலோடு இன்சைட் போட்டிருக்கு. கோடியக்கரை லைட் ஹவுஸ் இதுதான். ஆஹா, பக்கத்தில் வந்து பார்த்தா பெருசாக தான் தெரியுது.
லைட் ஹவுஸ் படிகள் ஏடிக்கேட் பண்ணியிருக்கிறோம். கேமரா வந்து எடுத்துகிட்டு போய் எடுங்கன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து லெஃப்ட் சைடு கடற்கரை சைடு எடுக்காதீங்க, அங்கே ஏதோ ரேடார்லாம் வச்சுருக்காங்களா, நீங்கள் எடுக்கிறீங்க தெரிஞ்சதுன்னா வந்து கேமரா பிடிங்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்களா, அதனால் வந்து ஊர் சைடு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், பூச்சி வாங்குது, சுற்றி சுற்றி ஏறிட்டே இருக்கும் பாருங்கள். ஐயோ, இன்னும் இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு, ஏறி வந்தது இவ்வளோ தூரம், பார்க்க தலை சுற்றுதுங்க. ஆத்தாடி, இப்போயே மூச்சு வாங்குது. போ, கடந்து வந்து பாதையை பாருங்க, மூச்சு வாங்குது. இன்னும் இருக்காங்க, கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் ஒரு அஞ்சாறு சுற்று இருக்குது, போகலாம். அப்போ எப்படி இருக்கு வியூ, சும்மா சுற்றி சுற்றி ஏறல, டாப் ஆஃப் கோடிக்கரை லைட் ஹவுஸ் சூப்பராக தாங்க இருக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு. வாவ், தண்ணி இல்லை அவ்வளோவா, தண்ணி இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த சைடில் கடல், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பேர்ட் சாஞ்சுரி. காற்றடிக்குதா பயங்கரமாக, காற்றடிக்கிற சவுண்ட் நல்லா கேட்கும். எனக்கு பின்னாடி சைடில் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்குன்றாங்க. அங்கே வந்து அந்த சைடில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரேடார் வச்சு பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு போகும்போது நம்ம இந்த சைடில் நிற்போம். கீழெலாம் பார்த்தீங்கன்னா பார்க் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு சோலார் பேனல்லாம் இருக்குது, சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் வரணும், வந்து பாருங்கள். ஓ, கீழேருந்து வந்திருக்கோம். நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்த இடம்லாம் வந்து சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இடத்துல மீண்டும் சந்திக்கலாம். அண்ட் அண்டில் தென், பை ஃப்ரம் ரவிசங்கர், டூர் பிளானர்.